ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப இன்றைக்கி வந்து ஃபாஸ்ட்டாக நான் கிளம்பிட்டுருக்கேன். ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டூர், ஆனால் டூர் இவ்வளோ சீக்கிரமாக. ஸோ யூத்தோட நான் வந்து போய்கிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து இப்போ 2 மணி வந்து 3 மணி நினைக்கிறேன், சாரி 4 மணி. ஸோ இங்கேருந்து நாங்கள் சீக்கிரமாக கிளம்புறோம். ஸோ நான் வந்து இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நடுவில் போகும்போது நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ பார்க்கலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் வந்து யூத் டூர் வந்து போனோம். ஸோ நான் லைஃப்பில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொடைக்கானல் போகிறேன். அவ்வளோ குளிரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிய தெரியாது, ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், அதுக்கு வந்து குட்டி காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேர் வச்சேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து குளிராக இருந்துச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்கின இடம் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்ஐ சர்ச்சோட சேர்ந்த ஒரு இடம் தான். ஸோ அந்த இடத்துல தான் நாங்கள் வந்து தங்கினோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம், இப்போ நம்ம எங்கே போகிறோம் தெரியல, எங்க போறோனே தெரியாம போய்கிட்டு இருக்கோம். உண்மையாலுமே எங்க போறோன்னு தெரியல. சோ ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா மோயர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் கூட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அதே நாளில் வந்து நாங்கள் வந்து பைன் ஃபாரஸ்ட் வந்து போனோம். ஆனால் இங்கே கொஞ்சம் கூலிங் கம்மியாக இருக்குது. நான் தேடுறேன் ஹைவே ஒரு ஸ்பாட்டை தேடி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சார் அந்த சூரியன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த சூரியன் வந்து வராது நைட் நேரத்தில். ஸோ அதனால் வந்து நாங்களே வந்து அந்த கேம்ப் ஃபயரை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. சாங்ஸ் வித் கேம்ப் ஃபயர், இட்ஸ் அமேசிங். அப்புறம் வந்து காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு வந்து கிளம்பணும்ல. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சர்ச்சுக்கு வந்து நாங்கள் கிளம்பணும். அந்த சர்ச்சோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தரசராலே. சர்ச்சுக்கு பக்கத்துலேயே வந்து ஆக்சுவலாக வந்து ஏதோ ஒரு பூங்கா இருக்குது.
மதியான டைமில் வந்து நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா போட்டிங் வந்து போனோம். ஸோ கொடைக்கானல் வந்துட்டு சைக்கிளிங் போகலனா எப்படி? பேசிக்காக எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது, பட் இருந்தாலும் சைக்கிளிங் போகணுன்னு ஒரு ஆசையாக இருந்தது. அவ்வளோதான், கிளம்பிட்டோம். கொடைக்கானல் டூர் இஸ் ஓவர். ஸோ அந்த மாதிரி வந்து சரி முடிஞ்சிச்சுப்பா, இதுக்கப்புறம் வந்து டைம் முடிஞ்சு இங்கேருந்து நம்ம கிளம்புனாதான் நம்ம வந்து மலையை விட்டு இறங்க முடியும் அப்படின்னாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊர் கிளைமேட்டுக்கும் கொடைக்கானல் கிளைமேட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? அங்கே அப்படியே ரொம்ப பல பல பலன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்னு. சூப்பராக இருந்துச்சு டூர். ஸோ இது 12:30 இருக்குது. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு, இப்போ படுத்து தூங்கிட்டு நாளைக்கு காலையில் காலேஜ் இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து போகணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட், டேக் கேர், பை பை, குட் நைட்.